Hi friends, Tamil Nadu history la in the freedom struggle and leaders idu vandu romba mukkiyamaana or area idu vandu usually ave pathina illa exams la or 4 to 5 questions kepanga ipo namakku vandu group 2 la pathina general studies or important part endradnala nariya questions keka chances irukku and idu pathina Indian national movement adukapra unit 8 la Tamil Nadu culture and history and culture nu அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நாலு யூனிட்ல இந்த டாபிக் கவர் ஆகுது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 10th அண்ட் 12th வந்து இது வந்து கவர் ஆகும். அண்ட் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 10th சமச்சீர் நியூ புக்கில் வந்து இது கவர் ஆகுது. இது சம்மந்தமாக ரெண்டு லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லெசன்ஸ்லேருந்து நம்ம வந்து க்வெஸ்சன் அனலைசஸ் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சன் அனலைசஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ்நாடு ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எப்படி க்வெஸ்சன் டிஸ்கஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம். அதாவது நியூ சமச்சீர் புக் அண்ட் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எங்களுடைய டெஸ்ட் க்வெஸ்சன் அனலைசிஸ் அண்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸர் க்வெஸ்சன் அனலைசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம நியூ சமச்சீர் புக்கு இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். அசர்ஷன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு வாஸ் யூனிக். கூற்று, தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் தனித்துவமானது. ரீசன், இட் வாஸ் நாட் ஒன்லி அ ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த இங்கிலீஷ் ரூல் பட் ஆல்சோ எ ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் சோஷியல் டிசபிலிட்டி இம்போஸ்ட் பை த ஆப்னஷியஸ் கேஸ்ட் சிஸ்டம். காரணம், இது ஆங்கில ஆட்சியில் இருந்து சுதந்திரத்துக்கான போராட்டம் மட்டுமல்ல, அருவறுப்பான ஜாதி அமைப்பால் திணிக்கப்பட்ட சமூக இயலாமையிலிருந்து சுதந்திரத்துக்கான போராட்டமாகவும் இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வந்து அந்த க்வெஸ்சன் சம்மந்தமாக ஓரளவுக்கு அது. இப்போ வந்து தமிழ்நாடோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து யூனிக் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் பிரிட்டிஷ்கிட்ட போராடுறது மட்டும் அங்கே பெருசாக இல்லை. நமக்கு தெரியும், 18th, 19th and 20th செஞ்சுரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. இதில் ரொம்ப அஃபெக்டான லீடர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நிறைய பார்த்தது யாருன்னா பி.ஆர். அம்பேத்கர், இந்த மாதிரி லீடர்ஸ் தான். தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய விமன் லீடர்ஸ், அதுக்கப்புறம் மேல் லீடர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெரியார், காமராஜர், இந்த மாதிரி அண்ணா, இவங்க தான் அதிகமாக குரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான எவிடன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த சோஷியல் டிசபிலிட்டின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம பிரிட்டிஷ்கிட்ட எவ்வளோ போராடினோமோ அதே அளவு இந்த சோஷியல் டிசபிலிட்டின்றதும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது பாருங்கள், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ரேராக தான் வரும். பட் நம்ம க்வெஸ்சனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எந்த ஆப்ஷன் வரும்னு நம்மளால் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏவும் ஆரும் கரெக்டு, ஆனால் ரீசன்ன்றது அந்த கூற்றுக்கு கரெக்டாகன்றத நம்ம க்வெஸ்சனை உள்வாங்கினா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி தமிழ்நாடு லீடர்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட் ரிலேட்டடாக நான் ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்கலாம். இன்னும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி தவறான கூற்றை தேர்வு செய்க. ஏ, ஏல என்ன கொடுத்துருக்காங்க, இட் வாஸ் ஸ்டார்டட் பை கஜ்லு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசர் அண்ட் தர் அசோசியேட்ஸ் இன் 1852. இது காஸ்லு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனார் மற்றும் அவர்களது கூட்டாளிகளால் 1852 தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் பார்த்திங்கன்னா சென்னை சுதேசி சங்கம், அதாவது மெட்ராஸ் சுதேசி அசோசியேஷன் அப்படின்னு இன்னொரு நேம்லேயும் சொல்கிறாங்க. இது 1852 இந்த ரெண்டு பேரால் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கனாலே இதை பற்றி நான் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இவங்க வந்து ஒரு அசோசியேஷன், ஓகேவா? அதனால் இவங்க எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வணிக குழு அவங்களோட ஆட்சி வந்து பிடிக்காமல் அவங்க செய்கிற எல்லா செயல்களையும் வந்து விமர்சித்து சொல்கிறதுக்காக தான் இந்த அசோசியேஷன்ன்றது ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த அப்ஜெக்டிவ் வாஸ் டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் வாஸ் அன் ரிடக்ஷன் இன் டாக்ஸேஷன்.
அதன் உறுப்பினர்களின் நலன்களை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் மற்றும் அவர்களின் கவனம் வரி விதிப்பை குறைப்பதில் இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தால இந்த வணிக குழு ஆட்சி. ஸோ அவங்க வந்து அதிகமாக வந்து டேக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து விமர்சித்து சொல்கிறதா இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவாக அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. நெக்ஸ்ட்டு சீல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு கிறிஸ்டியன் மிஷினரி ஆக்டிவிட்டீஸ். இது கிறிஸ்தவ மிஷினரி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்தின் ஆதரவையும் ஆதரித்தது. இங்கே தான் வந்து நமக்கு கொஸ்டின்கான ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ இவங்க வந்து கிறிஸ்டியன் மிஷினரி ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டீல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த எம்என்ஏ, எம்என்ஏனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், வாஸ் இட்ஸ் எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பெசன்ஸ் பை ரெவன்யூ அஃபிஷியல்ஸ். எம்என்ஏவின் முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகளை சித்திரவதை செய்வதற்கு எதிரான கிளர்ச்சி செய்வது. இதை பற்றி தான் நான் ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் எது இன்கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். 1862 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1862 தான் இவங்க அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. ஸோ அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, 1884 நமக்கு தெரியும் சென்னை மகஜன சபா வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு. இவங்க கூட இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ன்றது அவங்க கூட இணைஞ்சிருச்சு 1884 ஸ்டார்ட் பண்ண மெட்ராஸ் மகாஜன சபாவோட. ஸோ ஒரு கிளான்ஸ், சென்னை மகஜன சபா யாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அனந்தச்சாலு அண்ட் பி ரங்கையா நாயுடு. அண்ட் இந்த சுதேசி சங்கம், சென்னை சுதேசி சங்கம், அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதை ஸ்டார்ட் பண்ணது லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நரசஸ் காஃபி இருக்குல்ல, சீனி போட்டு தான் குடிப்போம், சீனினா சர்க்கரை போட்டு தான் குடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை சுதேசி சங்கம் அண்டு மெட்ராஸ் மகஜன சபா இதை ஸ்டார்ட் பண்ணது அனந்தச்சாலு அண்ட் பி ரங்கையா நாயுடு. ஸோ மகாஜனா ஜனம்னா வந்து மக்கள், மக்கள் அதிகமாக கூடுற இடம். ரங்கையா, மெட்ராஸில் ரங்கநாதன் தெருவும் தெரியும், அங்கே வந்து எப்போவுமே ஜனங்கள் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அண்டு அங்கே இருக்கிற மக்கள் தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக தான் இருப்பாங்க, அதான் ஆனந்தம். ஸோ அனந்தச்சர்லு பி ரங்கையா நாயுடு, சென்னை மகாஜன சபா. ஏன் நான் இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இதுக்கு வந்து மறந்துடுவீங்க. அண்டு மெட்ராஸ் மகாஜன சபா பார்த்திங்கன்னா, இந்த காங்கிரஸ் ஐஎன்சியை அதிகமாக ஆதரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஹூ ஹஸ் ஸ்டார்டட் த ஹிந்து நியூஸ் பேப்பர் இன் 1878? 1878 இந்து செய்தித்தாளை தொடங்கியவர் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் சுப்பிரமணிய ஐயர்னு. ஆனால் இன்னொருத்தவரும் இருந்திருக்காரு, அது யாரும் பார்த்தீங்கன்னா எம் வீரராகவச்சாரி. ஸோ இந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் 1 and 2 ஒன்லி, அதாவது சுப்பிரமணிய ஐயர் அண்ட் எம் வீரராகவச்சாரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஹிந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேர் ஹிந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டி முத்துசுவாமி. இவர் யாருன்னு நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. டி முத்துசுவாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் 1877. இவரை வந்து அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாயிருக்கு. ஹிந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண புதுசில் தான் பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு, அதோட லெட்டர்ஸ் எல்லாமே. இது வந்து எவ்ரி வெனஸ்டே வந்து அப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இவங்க தான் சுப்பிரமணிய ஐயர் அண்ட் வீர ராகவாச்சாரி. இது வந்து 20th September 1878 ஸ்டார்ட் ஆகியிருக்கு, வீக்லி நியூஸ் பேப்பராக தான் இருந்திருக்கு. சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்கன்னா, அதே ஹிந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் இது வந்து இங்கிலீஷில் தமிழில் வந்து சுதேச மித்ரன் அப்படின்னு ஒரு நாளிதழையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வேறு இவரை பற்றி நம்ம புக்கில் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. 1885 பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மாநாடு, இவர் தான் வந்து அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மாநாட்டில். அண்டு 1889 பார்த்திங்கன்னா, சுப்பிரமணிய ஐயர் வந்து அவருடைய விதவை மகளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இந்த லீடர்ஸ் தான் எது மூலமாக வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மெட்ராஸ் மகாஜன சபா பார்த்தோம்ல, அதிலிருந்து தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் த டிமாண்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா? மெட்ராஸ் மகாஜன சபையின் கோரிக்கை யாது? இந்த மெட்ராஸ் மகாஜன சபா அவங்களோட டிமாண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் இந்த மிதவாதி தேசியம், அதாவது மாட்ரேட்ஸ் வந்து 1885 to 1905 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில டிமாண்ட்ஸ் தானே இருந்திருக்கும். ஸோ அதுதான் என்னென்னு நமக்கு தெரியும்.
அதாவது ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியாவிலையும் கண்டக்ட் பண்ணணும், லண்டனில் நடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கான டேக்ஸ் வந்து குறைக்கணும், அதுக்கப்புறம் சட்டசபையை விரிவாக்குறது, உப்பு வரி, சர்க்கரை வரி இதெல்லாம் குறைக்கணும், இராணுவ செலவை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைக்கணும். இதெல்லாம் வந்து மாட்ரேட்ஸோட டிமாண்டாக இருக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ மெட்ராஸ் மகஜன சபாவோட டிமாண்டாக என்ன இருந்திருக்கு பார்த்திங்கன்னா, இதே தான். அப்படியே நம்ம மெட்ராஸ் மகஜன சபா பார்க்கும்போது பார்த்துருந்தோம், அவங்க ஐஎன்சிக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி. அதனால் ஐஎன்சி என்னென்ன டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்களோ அதெல்லாம் மெட்ராஸ் மகஜன சபாவும் சப்போர்ட் பண்ணி அவங்களும் அதே டிமாண்ட்ஸை வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இன் இங்கிலாந்து அண்ட் இந்தியா. இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் ஒரே நேரத்தில் குடிமை பணி தேர்வுகளை நடத்த வேண்டும். இது வந்து கரெக்டான டிமாண்டு. செகண்ட் ஒன், அபாலிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன், லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை ஒழித்தல். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1892 ஒன்று வந்திருக்கும். இதுவும் கரெக்டான டிமாண்ட் தான். தேர்ட் ஒன், ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், வரிகளை குறைத்தல் மற்றும் சிவில் மற்றும் இராணுவ செலவினங்களை குறைத்தல். இந்த த்ரீ டிமாண்ட்ஸும் இருந்தது. இதை தவிர்த்து என்னென்ன டிமாண்ட்ஸ் இருந்ததுன்னு நம்ம ஓவராலாக பார்த்தோம். ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான், அதனால் ஆப்ஷன் டி தான் வரும். ஆல் ஆஃப் திஸ். இதில் மெட்ராஸ் மகஜன சபா பற்றி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. மெட்ராஸ் மகஜன சபா இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வீர ராகவச்சாரி, அனந்தச்சார்லு, அதுக்கப்புறம் இன்னொரு நேமும் பார்த்துக்கோங்க, பி ரங்கையா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1884 16th May இந்த டேட் தான் கூட பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. இதில் பி ரங்கையா இவர் தான் வந்து இந்த மெட்ராஸ் மகஜன சபாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் பி அனந்தச்சார்லு அவர் வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் நாட் த தமிழ்நாடு லீடர்ஸ், தமிழ்நாட்டின் தலைவர்களாக இல்லாதவர் யார்? ஆப்ஷன் ஏயில் வி சக்கரையார், இந்த நேம் வந்து நம்ம அந்தளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆப்ஷன் பியில் சுப்பிரமணிய பாரதி, ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், இவர் வந்து தமிழ்நாடு லீடராக தான் இருந்திருக்காங்கன்னு. அண்ட் ஆப்ஷன் சி சுரேந்திரநாத் ஆர்யா. இந்த மாதிரி கண்டென்ட்டு தான் நமக்கு வந்து ஓல்டு புக்கில் கொடுக்கல, அதாவது இந்த நேம் தான் ஸ்பெசிஃபிக்காக நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிசி இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லீடர் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபோவ் தான் வரும். அதாவது இவங்க ஒரு மூமெண்ட்டை எடுத்து நடத்தலனாலும் இவங்கெல்லாம் வந்து இந்த முக்கியமான லீடர்ஸ் கூட இருந்திருப்பாங்க. ஒரு 30 seconds இன்ஃபர்மேஷன், கொஸ்டின் அனலைசர்ஸ், இதுக்கான பேமெண்ட் 1000 rupees. ஸோ December 10 நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரியலாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாபிக் எடுத்தால் அதில் எப்படி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க பார்த்துட்டு அது சம்மந்தமான எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது இன்னும் நல்லா கிளியராகிடுவீங்க அந்த டாப்பிக்கில். வேறு எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எல்லா இன்ஸ்டியூட்லேயும் டெஸ்ட்டு மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட்டு டிஸ்கஷன்ஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு ரியலாக இது யூஸ்ஃபுல் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அபவுட் திருநெல்வேலி அப்ரைசிங், திருநெல்வேலி எழுச்சி பற்றி எது தவறானது? ஸோ திருநெல்வேலி அப்ரைசிங் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோசிக்கணும். திருநெல்வேலியில் இருந்த ஆக்டிவான லீடர் யாருன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச வஉசி, அதுக்கப்புறம் சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச சுப்பிரமணிய சிவா. அதாவது சுப்பிரமணிய சிவா என்ற ஒருத்தர் இருந்திருக்கார் தெரியும், பட் திருநெல்வேலி அந்த இடத்துல மெயினாக அவர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இது வஉசி அவங்கள பற்றி தான் சொல்ல போகுது. வஉசின்னா நமக்கு தெரியும், அவர் வந்து ஜெயிலில் நிறைய வருஷம் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த கப்பலோட்டை தமிழன் இந்த பேர் தான் இருந்திருக்கு, ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இப்போ ஆப்ஷன்ஸில் போய் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ, வஉசி ஜாயின்ட் வித் சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் விருதுநகர் அண்ட் திருநெல்வேலி. விருதுநகர் மற்றும் திருநெல்வேலியில் ஆலை தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பதில் வஉசி சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்தார். ஸோ இதில் வந்து வஉசி சுப்பிரமணிய சிவா என்றது கரெக்டு. அந்த மில் ஒர்க்கர்ஸ்க்காக, அதாவது அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, ஸோ அவங்களுக்காக இவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துவாங்க, அதுதான் திருநெல்வேலி அப்ரைசிங் சொல்லுவாங்க. இது வந்து எந்தெந்த மில் ஒர்க்கர்ஸ்க்காக பார்த்திங்கன்னா விருதுநகர் வராது, தூத்துக்குடி வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் பாருங்கள், இன் 1908 லெடியோ ஸ்ட்ரைக் இந்த யூரோப்பியன் ஓன்டு கோரல் மில்ஸ், 1908 அவர் ஐரோப்பிய நாட்டுக்கு சொந்தமான பவள ஆலைகளில்
ஒரு வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கினார். அந்த மில்ஸ் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் திட்டு வர்றதுதான். இந்த ஸ்ட்ரைக் வந்து 1908 வவுசி எல்லாரும் சேர்ந்து இதை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் அதுக்கு முன்னாடியே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவர் வந்து விடுதலை செய்வாங்க. அந்த விடுதலையை வந்து நம்ம தமிழ் லீடர்ஸ் அதுக்கப்புறம் பீப்புள் எல்லாருமே பயங்கரமாக வந்து கொண்டாடி இருப்பாங்க. இதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் கூட்ட வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கூட்டம் கூட்டியதற்காக பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இதுக்காக ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் ரீசன் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரைக் நடத்தினது இந்த மாதிரி ரீசன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சீல பாருங்கள், த டூ லீடர்ஸ் வர் சார்ஜ்டு வித் செடிஷன் அண்ட் சென்டென்ஸ் டு ரிகோரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட்டு. இரு தலைவர்களுக்கும் தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான பனிஷ்மெண்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் மக்கள் திருநெல்வேலி கழகம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா இவங்களை வந்து விடுதலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டீல பாருங்கள், அதர்ஸ் டு பி அரெஸ்டட் இன்க்ளூடட் ஜி சுப்பிரமணியம் அண்டு எத்திராஜ சுரேந்திரநாத் ஆர்யா. கைது செய்யப்பட வேண்டிய மற்றவர்களில் ஜி சுப்பிரமணியம் மற்றும் எத்திராஜ் சுரேந்திரநாத் ஆர்யா ஆகியோர் அடங்குவர். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது, அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வவுசியை வந்து விடுதலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாரதியார் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பார். அவர் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுனால அவர் மேலே தேச துரோக குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண பிரிட்டிஷ்காரங்க போயிருப்பாங்க. இதில் வந்து எது இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இன்கரெக்ட். இதில் வந்து விருதுநகர் வந்திருக்காது, தூத்துக்குடின்னு வந்திருக்கணும். ஸோ வவுசி பற்றி நான் ஓவராலாக உங்களுக்கு கண்டென்ட்டை சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வவுசி வவுசி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வள்ளியப்பன், உலகநாதன், சிதம்பரம் பிள்ளை இவரை தான் நம்ம கப்பலோட்டிய தமிழன். அதுக்கப்புறம் திலக் ஆஃப் சவுத், தென்னிந்தியாவின் திலகர், செக்கு இழுத்த செம்மல், இந்த மாதிரி நிறைய நேம் தான் சொல்கிறோம். இவர் வந்து 5th September 1872 பிறந்திருக்கார். எங்கன்னா ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். இவர் வந்து இவரோட ஸ்டார்டிங் கரியர் பார்த்திங்கன்னா லாயராக தான் இருந்திருக்காரு. மோஸ்ட்லி அந்த கால லீடர்ஸ் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லாயர்ஸாக இருந்திருப்பாங்க. பிஆர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் எல்லாருமே. இவர் வந்து இந்த சூரத் ஸ்பிளிட்டர், சூரத் பிளவு 1905 நடந்திருக்கும். அப்போ தான் வந்து ஐஎன்சியில் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாரு. அப்போ வந்து அப்போ 1905 ஐஎன்சி செஷன் சேலமில் நடந்திருக்கும், அதில் தான் இவர் வந்து கலந்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூரத் ஸ்பிளிட் வந்ததுக்கப்புறம் சுதேசி மூமெண்ட்டு, சுதேசி இயக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப, அதாவது நமக்கு நம்மளே எல்லா ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, அதுதான் சுதேசின்றது. அது ரொம்ப ரீச் ஆகிருக்கும், அதுக்காக இறங்கி ஒரு நிறையா ஒர்க் தான் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இவர் வந்து யாரை ஃபாலோ பண்ணியிருப்பார்னா திலகரை தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். 1906 பார்த்திங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, அதாவது சுதேசி நீராவி கப்பல் ஆலை அப்படின்னு ஒன்று 1906 வந்து தொடங்கியிருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கும் கொழம்புக்கும் நடுவில் இவர் வந்து இந்த கப்பல் வந்து விட்டிருப்பார், எஸ்எஸ் கலியா அண்ட் எஸ்எஸ் லாவோ. ஏன்னா இந்த கப்பல் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இது பண்ணணும்னு சொல்லி செஞ்சுருக்காரு. அண்ட் 1908 நம்ம பார்த்தோம், அப்போ தான் வந்து இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா இந்த வந்தே மாதரம் என்றதான் ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கும். இவங்களுடைய இந்த ஆக்டிவ் பார்த்து அரவிந்த கோஷ் வந்து இவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இவர் ஏன் நம்ம செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்கிறோன்னா இவருக்கு இவர் மேலே தேச துரோக குற்றச்சாட்டு போட்டிருப்பாங்க. அதாவது செடிஷன் ஆக்ட் வந்து இவர் மேலே போட்டிருப்பாங்க நம்ம பார்த்தோம். அதாவது செடிஷன் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கும், அது மூலமாக இவர் மேலே அந்த செடிஷன்ன்றதை போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 40 வருஷம் ஜெயில் அப்படின்னு இவருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த செடிஷன் ஆக்ட் மூலமாக. அண்டு இவரை பற்றி எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா இவர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் என்னென்னா சுதேசி பிரச்சார் சபா, தர்ம சங்க நெசவு சாலை, நேஷனல் குடோன்ஸ், மெட்ராஸ் ஆங்கிலோ இண்டஸ்ட்ரீஸ் சொசைட்டி லிமிடெட், தேச அபிமான சங்கம், இதெல்லாம் இவர் ஸ்டார்ட் பண்ணார் தான். அண்டு இவர் எழுதிய புக்ஸ் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா மெய்யறம், மெய்யறிவு, ஆந்தாலஜி. அண்டு இவருடைய இதழ்கள் தான் பார்த்திங்கன்னா விவேகபானு, இந்துநேசன். ஸோ இவர் பேரில் பார்த்திங்கன்னா September 5, 1972 ஸ்டாம்ப் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அண்ட் போஸ்ட்டு, டெலகிராஃப் எல்லாமே இவர் பேரில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவரை பற்றி எம்பி சிவஞானம் வந்து பயோகிராஃபி எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து வவுசி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட்னு எதுவுமே இல்லை.
ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ரெண்டு யூனிட்ல இவரை பற்றி கொடுத்துருக்காங்க, அதனால நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஆர் த டிஸ்டிங்கிஷ்டு தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ், மெட்ராஸிலிருந்து புகழ்பெற்ற தமிழ் மிதவாதிகள் யார்? ஒன், விஎஸ் ஆர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் ஆர் சிவசாமி, டூ, வி கிருஷ்ணசுவாமி, டிஆர் வெங்கட்ராமன், த்ரீ, ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவு, அண்ட் ஃபோர்த்து எஸ் சுப்பிரமணியம். விச் ஆஃப் தேபோ இஸ் நாட் இன் தமிழ் மாட்ரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ், மேற்கூறியவர்களில் யார் மெட்ராஸிலிருந்து வந்த தமிழ் மிதவாதிகளில் இல்லை? இதில் பாருங்கள், விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசுவாமி, வி கிருஷ்ணசுவாமி, டிஆர் வெங்கட்ராமனர், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவோ மற்றும் எஸ் சுப்பிரமணியர். எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள். இதில் வந்து நம்ம நிறைய நேம் தான் பார்த்துருக்க மாட்டோம், ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசுவாமி, இந்த சி சீனு வர இடத்துல பாருங்கள், சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, அதே ஆர்டரில் சூள சுப்பிரமணியனார். அண்டு இந்த சைட் பாருங்கள், வெங்கட்ராமன், கிருஷ்ணசுவாமி, நடேசன், மாதவராவ். இதில் ரிமைனிங் கண்டென்ட்டு தான் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இவங்க இவங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து மனு செய்தல், இறைஞ்சுதல், குறிப்பானைகள் இது மூலமாக தந்திருக்காங்க. இதான் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. ஸோ க்வெஸ்டின் வந்து இப்படி இருந்திருக்கணும், விச் ஆஃப் தி அபோவ் இஸ் இன் தமிழ் மாட்ரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் மாட்ரேட்ஸ் தான், அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டஃப் வைக்கணும்னு நினச்சா இந்த ஏரியாவுக்கு தான் போவாங்க. நெக்ஸ்ட் ஒன், அன்னி பெசன்ட் ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக் இன் 1916 அண்ட் கேரிட் ஃபார்வர்ட் த டிமாண்ட் ஃபார் ஹோம் ரூல் ஆல் ஓவர் இந்தியா, ஹூ ஆர் ஆல் அசிஸ்டட் ஹர் இன் திஸ் கேம்பெயின்? அன்னி பெசன்ட் 1916 ஆண்டில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கி இந்தியா முழுவதும் தன்னாட்சிக்கான கோரிக்கையை முன்வைத்தார். இந்த பிரச்சாரத்தில் அவருக்கு உதவி செய்தவர்கள் யார்? ஸோ நமக்கு தெரியும், தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் லீக், இது வந்து 1916 ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இங்கே மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் தலைமை தாங்கியிருப்பாங்க. இதே புனேயில் பார்த்தீங்கன்னா திலகரை வந்து தலைமை தாங்கியிருப்பார். இதுவும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்கும். இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச கண்டென்ட்டு, பட் நியூ புக்கில் இந்த கண்டென்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. யார் வந்து இவங்க கூட இந்த கேம்பெயினில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஏல பாருங்கள், ஜிஎஸ் அருந்தேல், பியில் பிபி வாடியா, அண்ட் சியில் சிபி ராமசுவாமி, அண்டு டியில் ஆல் ஆஃப் திஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னா அருந்தேல், வாடியா அண்ட் ராமசுவாமி. அண்ட் அன்னிபர்சன் பற்றி இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டு தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஷி ரீமார்க்ட் பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தன்யா ட்ரெயின் டீலக்ஸ் வித் அ சப்ஜெக்ஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அடிப்பணிந்த சொகுசு ரயிலை விட சிறந்தது காலை வண்டிகள் மற்றும் சுதந்திரம். அண்டு இவங்களுடைய டூ புக்ஸ் நேம் தெரிஞ்சுக்கோங்க, ஹவ் இந்தியா ராக்டு ஃபார் ஃப்ரீடம் அண்ட் இந்தியா, எ நேஷன் அண்ட் எ பாம்பியட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட், சுதந்திரம் மற்றும் இந்தியாவுக்காக இந்தியா எவ்வாறு செயல்பட்டது, அது ஒரு புக்கு. ஒரு தேசம் மற்றும் சுயராஜ்யம் பற்றிய ஒரு துண்டு பிரசுரம், இது வந்து அவங்க எழுதிய புக்ஸு. ஸோ ஒரு புக் நேமில் பேம்ப்ளெட் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் இன்னொரு புக்கில் ராக்ட் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்து அன்னி பெசன்ட் இதுன்னு. அண்டு இவங்களுடைய நியூஸ் பேப்பர் என்ன பாருங்கள், நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். இந்தியான்றதுல தான் நியூ என்றது வந்து அன்னி பெசன்ட், எங்க இந்தியா அப்படின்னு வந்து காந்தி, இளம் இந்தியா வந்து ராஜாஜி. அண்ட் அன்னி பெசன்ட் சம்மந்தமாக நான் இன்னும் சில ஃபேக்ட்ஸ் வந்து எக்ஸாம் பேஸ்டாக சொல்கிறேன். இவங்க தான் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஹிந்து காலேஜ், எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ், 1898 மதன் மோகன் மாளவியோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விமன் எஜுகேஷன் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பனாரஸில் ஸ்டார்ட் பண்ண சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியாக அப்போவே பார்த்திங்கன்னா 1916 அது வந்து உருவாகியிருக்கு. 1916 இவங்க தன்னாட்சி இயக்கம் நடத்தினது காரணமாக பார்த்திங்கன்னா ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக 1917 கல்கத்தா செஷனில் தலைமை தாங்கியிருப்பாங்க. அண்டு இவங்க தான் வந்து இந்த தியாசபிக்கல் சொசைட்டி அதில் தலைமை தாங்கியிருப்பாங்க, ஹெட்டாக இருந்திருப்பாங்க நமக்கு தெரியும். அதனால் ரிலிஜியஸ் பேஸ்டாக பார்த்திங்கன்னா இவங்க பகவத்கீதாவை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இவங்க 1893 இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, இவங்க ஒரு ஐரிஷ் லேடி. அண்ட் 1933 பார்த்திங்கன்னா அடையாரில் தான் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்தியர்களுக்காக இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் 9th க்வெஸ்சன் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1. இன் 1912 த மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட். சி நடேசன் பிளேட் அன் ஆக்டிவ் ரோல் ஆஸ் இட் செக்ரட்டரி. இன் ஜூன் 1916 ஹி எஸ்டாப்ளிஷ்ட் த டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ். கூற்று 1. 1912 மெட்ராஸ் திராவிட சங்கம் நிறுவப்பட்டது. சி நடேசனார் அதன் செயலாளராக ஒரு பங்கை கொண்டிருந்தார். ஜூன் 1916 அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க விடுதி ஒன்றை நிறுவினார். ஸ்டேட்மெண்ட் 2. ஹி ஆல்சோ பிளேட் அ கீ ரோல் இன் பிரிட்ஜிங் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டூ லீடிங் நான் பிராமின் லீடர்ஸ் ஆஃப் த டைம், டாக்டர் டிஎம் நாயர் அண்ட் பி தியாகராயர். கூற்று 2. அக்காலத்தில் இரண்டு முன்னணி பிராமணர் அல்லாத தலைவர்களுக்கிடையிலான வேறுபாடுகளை குறைப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். ஓகே, கண்டென்ட்டை தான் படித்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். முன்னாடி நம்ம மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஒன்று பார்த்தோம். இங்கே வந்து மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 1912 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சி நடேசனார் இதோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அண்ட் 1916 பார்த்தீங்கன்னா இது அதாவது பிராமின்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த நீதி கட்சியாக உருவாகியிருக்கும். ஸோ இந்த சி நடேசனார் தான் பார்த்தீங்கன்னா டிஎம் நாயருக்கும் பி தியாகராஜருக்கும் உள்ள அந்த கருத்து வேறுபாடு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இந்த 1912 ஸ்டார்ட் பண்ண இந்த மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தென்னிந்திய நல உரிமை கழகம் என்றதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து வளர்ந்து வந்து நீதி கட்சியாக உருவாகியிருக்கும். ஸோ இதில் ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் ரெண்டுமே வந்து ரொம்ப புதுமையான ஒரு இன்ஃபர்மேஷன், அதனால் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் 1. வென் வாஸ் வாஞ்சிநாதன் வாஸ் ஷூட் ராபர்ட் WDE ஆஷ் கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி இன் மணியாச்சி ஜங்ஷன். வாஞ்சிநாதன் திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் WUTE ஆஷை மணியாச்சி சந்திப்பில் எப்பொழுது சுட்டார்? இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 17th June 1911. ஸோ ஏன் இவர் வந்து இந்த ஷூட் பண்ணார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி இதுக்கான நிறைய ரீசன் தான் இருக்குது. அதாவது 1904 பாரத மாதா சங்கம் அப்படின்னு நீலகண்ட பிரம்மச்சாரி அதை வந்து நடத்தி வருவார். அவருடைய இந்த சிஷ்யர்கள் தான் பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதன் இது போன்ற தலைவர்கள் எல்லாம். அந்த டைமில் கலெக்டர் ஆஷ் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பம் தான் செஞ்சுருப்பார். ஸோ அவரை வந்து பழி தீக்கணும்னு சொல்லி தான் இவர் வந்து அந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து பண்ணியிருப்பார். ஷூட் பண்ணிவிட்டு அவர் பாக்கெட்டில் ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா அதாவது அந்த லெட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் வந்து இவரை வந்து ஷூட் பண்ணியிருப்பார். அதில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5th ஜார்ஜ் வந்து சென்னை நோக்கி வருகிறார், அவரை சுடுறதுக்கான ஒத்திகை தான் இந்த ஆஷை கொண்டது அப்படின்னா அவர் பாக்கெட்டில் ஒரு லெட்டர் இருந்திருக்கும். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் பாலிட்டியில் தான் பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான டேட்டு தான் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய இதுக்கு தான் டேட் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக இந்த ஸ்கீம்ஸ்க்கு அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டேட்டு அதாவது மவுண்ட்பேட்டன் பிளானோட டேட்டு இந்த டேட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு லீடர்ஸ் ரிலேட்டடாக நியூ சமச்சீர் புக்கிலேருந்து க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம புக்கில் கண்டென்ட் இருந்ததாக பார்த்திங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய கண்டென்ட் தான் இருக்குது. அதெல்லாம் இந்த ரிமைனிங் டாபிக்ஸ் அதாவது எங்களோட டெஸ்ட் க்வெஸ்சன்ஸு அது மூலமாக வந்து கவர் ஆகிடும். அண்ட் அந்த டாப்பிக்லேயே வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அது மூலமாக ஓவராலாக வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் பற்றியும் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுற 50 கேண்டிடேட்ஸாக இதை வந்து லைஃப் லாங் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 year அக்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு டாபிக் வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுனாலே அதுக்கு வந்து மினிமம் ஒரு 5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இந்த டிஸ்கஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 40 க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்கு ஒரு 12 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே எல்லாமே டைம் தான், அதனால் இது வந்து ஒரு நார்மல் அமௌண்ட்டு தான். ஏன்னா ஒரு 10 subjects இந்த அமௌண்ட்டு பே பண்ணுறது ஒரு நார்மல் தான். அண்ட் ஃபைனலாக இந்த டாப்பிக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டிஸ்கஷன் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.